வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெஜிஸ்லவ் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து தீபாவளி பலகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பாசிப்பருப்பு ரிங்ஸும் அப்புறம் வந்து தட்டுவடியும் போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் நான் தரேன், அதையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஹல்வா தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசகசா அல்வா. இது ரொம்ப செய்கிறதும் ஈஸி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு கசகசாவை வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம், அதாவது சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப சூடாக வேண்டாம். ஸோ லைட்டாக வெதுவெதுன்னு இருக்க தண்ணியில் நம்ம இந்த கசகசாவை போட்டுட்டு 1 ஹவர் நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கசகசா நல்லா பெருசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சர் கிரைண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றாமல் பால் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ நான் 1 கப்பு கசகசாக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு கிட்ட பால் பிடிக்குது, அது காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கசகசா பேஸ்ட், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடி பிடிக்காமல் சிம்லேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம சுகர் சேர்த்து போகிறோம். ஸோ 1 கப்பு கசகசாக்கு வந்து 1.5 கப்பு சுகர் பிடிச்சிருக்கு. ஸோ சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சுகர் சேர்த்தின உடனே அது வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ வந்து விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த சுகர் சேர்த்தின உடனே நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் 5 மினிட்ஸ் வந்து அது கொஞ்சம் தண்ணியில் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுடலாம். ஸோ இந்த கசகசால்வா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாய் புண்ணு அது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம கசகசா சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சேர்த்ததுனால அந்த தண்ணீர் விட்டு இருந்தது இல்லைங்களா, இப்போ தண்ணியில் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்சினையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 100 ml லைன் நம்மளுக்கு தேவைப்படும், அதை வந்து ஃபுல்லாக சேர்த்தாமல் ஒரு 2-3 பேட்சாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. திருப்பி ஒரு மூடி வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். சிம்லேயே குக் பண்ணால் போதும், மீடியமில் வைக்க வேண்டாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து கசகசா பாயசம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து மேலே நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் நெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd டைம் நெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேனில் வந்து சுத்தமாக நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. ஸோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம்னா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானதாங்க, ஏதோ ஒரு 1/2 ஹவர் கூட டைம் எடுக்காது நம்மளுக்கு. ஸோ ஊற வைக்கிறது மட்டும்தான் 1 ஹவர் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஹவர்லேயே இந்த ஹல்வா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.